எசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, உங்கள் பக்கம்தான் உண்மை இருக்குது, ஆனால் உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாருமே உங்களை தான் குற்றப்படுத்துகிறாங்க. நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இன்னும் நான் ஏன் உண்மையாக வாழணும், இன்னும் நான் ஏன் ஜபிக்கணும், இன்னும் நான் ஏன் வேதம் வாசிக்கணும், நான் நல்லது தானே பண்ணேன், நல்லது தானே நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க அதை புரிந்து கொள்ளலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. நெறிந்த ஒரு நாணலை போல, மங்கி எரிகிற திரியை போல உங்கள் வாழ்க்கை இருக்குது. இந்த நாளில் ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நீ கவலைப்படுற, ஆனால் மேலேருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எனக்கு பிரியமான மகன், நீ எனக்கு பிரியமான மகள்னு நான் சொல்கிறேன். இதை விட உனக்கு என்ன வேணும்னு ஏசப்பா கேட்குறாங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லலாமா, சாரி ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மனுஷங்களை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு நான் சோர்ந்து போனேன், உண்மைதான், எனக்கு நீங்கள் பலன் தரீங்களா, இந்த சோர்வுகளெல்லாம் என்னை விட்டு மாற்றுறீங்களா, இன்னும் நான் அதிகமாக ஜெபிப்பேன், இன்னும் நான் அதிகமாக வேதம் வாசிப்பேன், உண்மையாக வாழுவேன், நீங்கள் பண்ணுற நன்மைக்கு பிரதிபலன் கிடைக்காட்டியும் ஏசப்பா என்னை பார்க்குறாங்க, அவருக்காக நான் உண்மையாக இருப்பேன்னு முடிவெடுத்து அதை தொடர்ந்து செய்கிறீங்க பாருங்கள். ஏசப்பா அதன் மேலே தான் பிரியமாக இருக்கிறார். உங்கள் நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற உங்கள் திரிய அவர் அணைக்க மாட்டார். ஒரு நாள் வருதுங்க, அவரே உங்களுக்காக நியாயம் செய்வார், உண்மை என்னன்னு அவரே வெளிப்படுத்துவார். நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகள் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், ஆனால் ஏசப்பா செய்கிறது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். அவரோட டைமில் பண்ணும்போது அது உலகமே திரும்பி பார்க்குற ஒரு காரியமாக இருக்கும். அது இப்போ நமக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அந்த டைமில் அது நடக்கும்போது தான் புரியும். என் நியாயத்தை நீங்கள் உண்மையாக வெளிப்படுத்துவீங்க, நான் காத்திருக்கிறேன், எனக்கு பொறுமையை தாங்க, இன்னும் தொடர்ந்து ஓட நன்மை செய்ய எனக்கு நீங்கள் பலன் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தந்து நீங்கள் மங்கி எரிகிற திரியா இல்லை, இந்த உலகத்திற்கே ஒளி வீசுகிற ஒரு விளக்காக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.